புத்துணர்ச்சியுடனும் ஆரோக்கியத்துடனும் வாழ்வதற்கு உடற்பயிற்சி உதவுகின்றது. அந்த வகையில் உடற்பயிற்சியில் சிறந்தது யோகாசனம் என்கிறார் ஆசனா ஆண்டிப்பனவர்கள். நம் விடையிலே வாழ் நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக வரவிருப்பது நலமுடன் வாழ். அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிகாலை வேளையில் முதல் நிகழ்ச்சியாக தரப்படுகிறது. பல ஆண்டுகளாக நடைபெறுகிறது. மற்ற எத்தனையோ நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் வரும், அவைகளெல்லாம் பார்க்கலாம், ரசிக்கலாம், சிரிக்கலாம், மறந்து விடலாம். யோகாசன நிகழ்ச்சி அப்படி அல்ல. இது மனிதனோடு இணைந்தது, மனிதனை மனிதனாக்குவது, மருந்தில்லா மருத்துவத்தை நமக்கு கற்றுத்தருகிறது, ஆயுளை அதிகரிக்க செய்கிறது. அதையெல்லாம் பார்க்க வேண்டும். அந்த காலத்தில் இந்த ஒரே கல்வியைத்தான் மக்கள் எல்லோரும் காட்டிலே முனிவர்களிடம் பழகினார்கள். அது ராஜா வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, சேகவர் வீட்டு பிள்ளையாக இருந்தாலும் சரி, 5 வயது ஆகிவிட்டால் காட்டிலே முனிவர்களிடம் கொண்டு விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு இந்த அஷ்டாங்க யோகத்தை தான், குறிப்பாக ஆசன பிராணாயாமங்களைத்தான் சொல்லித்தருவார்கள். அவர்கள் நாட்டிற்கு வந்து நாட்டு மக்களுக்கு நல்ல சேவை செய்வார்கள். உடலும் உள்ளமும் ஆரோக்கியமாக இருப்பார்கள். எதையும் தாங்கும் இதயம் உடையவர்களாக இருப்பார்கள். ஆகவே தான் இந்த ஒரே கல்வி தான் ஆதிகாலத்தில் இருந்த அற்புதமான கல்வி. அந்த நிலையில் நமது அரங்கிற்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன், முத்துப்பாண்டியன் அவர்கள், 41, கல்யாணமாகி 2 குழந்தைகள் இருக்கின்றது. அவர் ரமாபுரத்தில் ஒரு சென்டர் வச்சு, யோகா சென்டர் வைத்து மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றார். அவர் இப்பொழுது ஏற்கனவே ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்தார். அடுத்தால் ஒரு அற்புதமான ஆசனத்தை செய்யப் போகிறார். யோகாசன ஆசிரியர் என்ற எப்படி இருக்க வேண்டுமோ அந்த இலக்கணத்திற்கு அவர் உதாரண புருஷராக இருக்கின்றார். ஏதோ ஒரு 10 ஆசனத்தை வைத்து கொண்டு இன்றைக்கு யோகாசன ஆசிரியர் என்று சொல்லிக்கொண்டு திரிகிறார்கள். அவர்கள் எல்லோரும் யோகாசன ஆசிரியர்கள், அவர்கள் எல்லோரும் போலி யோகாசன ஆசிரியர்கள். கடினமான ஆசனங்களை செய்ய வேண்டும், அதில்தான் அவருடைய திறமை இருக்கின்றது. அந்த நிலையில் நமது முத்துப்பாண்டியவர்கள் இன்றைக்கு வக்ராசனத்தை செய்யப்போகிறார். என் அருமை யோகாசன ஆசிரியர் முத்துப்பாண்டியன் அவர்களே, இப்பொழுது வக்ராசனத்தை செய்யுங்கள். முன்பின் விளையக்கூடிய ஆசனங்கள் எத்தனையோ இருக்கின்றது. பக்கவாட்டில் திருப்பக்கூடிய ஆசனம், முதுகெலும்பு ஒரே கட்டையாக கிடையாது, வட்ட வட்டமான எலும்புகளால் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை இறுகி விடக்கூடாது. எவ்வளவுக்கு எவ்வளவு முதுகெலும்பை மண்ணும் பின்னும் வளைப்பதோடு பக்கவாட்டிலும் திருப்புவோமேயானால் அந்த முதுகெலும்பு வழியாக செல்லக்கூடிய 72,000 நாடி நரம்புகளும் இலக்கம் பெற்று அடிப்பாகத்திற்கும் மேல்பாகத்திற்கும் இரத்த ஓட்டமானது சீராக அமையும். முதுகெலும்பிலேத்தான் நமது உடல் அத்தனையும் தொங்கிக் கொண்டிருக்கின்றது. முதுகெலும்பு இல்லாவிட்டால் நமது தலைக்கிளை தொங்கிக் கொண்டிருக்கும். அப்போது அந்த முதுகெலும்பை எவ்வளவு நாம் பாதுகாக்க வேண்டும், எவ்வளவு வளையும் தன்மை உடையதாக வைத்து கொள்ள வேண்டும் என்று பார்க்க வேண்டும். மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். இப்படியே திரும்பி இந்த ஆசனத்தை பண்ணுங்கள். வலது பக்கமாக திரும்புவது, இடது பக்கமாக திரும்புவது, இவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்க வேண்டும். முதுகெலும்பை திருக 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 நமக்கு ஆரோக்கியம் மேலிடும், இளமை மேலிடும், கிரட்டுத்தன்மையே வராது, வாயும் நீண்டு கொண்டே போகும். அதைத்தான் நாம் முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும்.
மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள், நேராக உட்காருங்கள் பத்மாசனத்தில். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சற்று கடினமான ஆசனங்கள். யோகாசன ஆசிரியராக இருப்பவர்கள் இதுபோன்ற ஆசனங்களை செய்தே ஆக வேண்டும். மாணவர்கள் கேட்பார்கள், நான் அந்த புஸ்தகத்தில் இந்த ஆசனத்தை பார்த்தேன், இந்த புஸ்தகத்தில் இந்த ஆசனத்தை பார்த்தேன், இந்த டிவியில் இந்த ஆசனத்தை பார்த்தேன். ஆசிரியர்களே, எங்களுக்கு அதெல்லாம் கற்றுத்தருங்கள் என்று சொல்வார்கள் பொழுது தெரியாது என்று சொல்லக்கூடாது. கற்றுக் கொடுக்க வேண்டும், நாமும் செய்து காட்ட வேண்டும், அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இவ்வாறெல்லாம் ஆசனங்கள் இருக்கிறதா என்று இன்றைக்கு மக்கள் பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள். ஆகவே இதுபோன்ற அற்புதமான ஆசனங்களை பழகி மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுத்து நாமும் ஆரோக்கியமாகவும் வளமாகவும் இருப்பதோடு மற்றவர்களையும் ஆரோக்கியமாகவும் வளமாகவும் இருப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.